சொந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25ஆம் தேதி 4வது மாதம் 2018ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவதோ, தேவையில்லாத உணவு பழக்கத்தை மீறுவதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறிது கவனமாக தான் இருக்க வேண்டும். சூரியனின் ஆதிக்கம் சித்திரை மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதை கவனத்தில் கொள்க. கண்களில் ஏற்கனவே பாதிப்புள்ளவர்கள் பரிசோதனை செய்து கொள்கிறேன், அப்பொழுது செய்து கொள்கிறேன், அப்பொழுது செய்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள் உடனடியாக செய்து கொள்வது பல விதத்தில் உங்களுக்கு நன்மை தரும். வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் தேகாரோக்கு மிக முக்கியம். தேகாரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள், தாய் தந்தையருடன் மனவிட்டு பேசுங்கள். தாய் தந்தையருடன் மூடு எப்படி இருக்கிறது என்று பார்த்து அவர்களை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். மனமிட்டு உங்களுக்காக எவ்வளோ செய்திருப்பார்கள் அதை எண்ணி அவர்களுக்காக சிறிது மனமிட்டு, வெளியூரில் இருந்தாலும் ஃபோனில் பேசுவதனால் ஒரு குறைபாடும் ஏற்படவில்லை. பிஸியாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய உறவுகளை மறப்பது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் தாய் தந்தருக்கு இன்றைய நாளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ரிஷபத்திற்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், மிக மிக கவனமாக இருப்பது. உத்தியோகத்தில் தொழிலில் எந்த குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நாள். சுபகாரிய அமைப்புகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். டக்கு என்று சுபகாரியத்துக்கு சுப விஷயங்கள் நடைபெறுவதும், நீண்ட நாள் திருமண அமைப்புகளோ, வீடு வாங்குவதோ, மண் வாங்குவதோ, அது வாங்குவதோ, இது வாங்குவதோ என்று நினைத்திருந்த அமைப்பெல்லாம் தள்ளி கொண்டிருந்து போன விஷயங்கள் டக்குன்று முடிவதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சுபவிரயத்துக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். கடனுக்கு கூட தயாராகிக் கொள்ளுங்கள். வங்கிகள் உங்களுக்கு தயாராக உங்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய நல்ல சொற்கள் நல்ல மனிதர்களால் கிடைக்கப்பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். தொழில் அமைப்பில் புதிய முயற்சிகள், வெற்றிகள், புதிய அமைப்புகள், புதிய அனுகூலங்கள், புதிதாக தொழில் அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய சொல் எதிர்பார்த்தவர்கள் அதிலெல்லாம் வெற்றியை காண்பவர்கள். புது ட்ரேடிங் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் அனுகூலமும் புது ஏஜென்சியும் சிலருக்கு கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம். இருக்கிற தொழிலே மாற்றி செய்வதற்கு சிலர் முயற்சிப்பார்கள், அதை வெற்றி காண்பது மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். குருவின் அனுகூலத்தால் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள், தடைகள் நீங்கி கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். தந்தையாருடைய தேகாரக்கம், தாயாருடைய தேகாரக்கம் மிக மிக கவனம். உங்கள் குடும்பத்தில் உங்களுடன் பிறந்த மூத்தவர்களுடைய தேகாரக்கத்திற்கு சிறிது கவனமாக அரவணைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்த சிம்மராசிக்காரர்கள் அதற்குண்டான முயற்சியை உடனடியாக செய்வது ஏற்றத்தை வைகாசிக்குள் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அனாவசிய விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு திடீரென்று ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். பணத்தை கையாள்பவர்கள் மிக எச்சரிக்கை. மற்றவர்கள் பணத்தை கையாள்பவர்கள் அதைவிட எச்சரிக்கை. விலை உயர்ந்த உடைமைகளை கையில் கொண்டு செல்வதை தவிர்ப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது சிலர் முயற்சிகள் வெற்றியில் ஏற்படுத்தலாம். உங்களுடன் வேலை செய்வர்களை முழுதனாக நம்பாதீர்கள். பிறரை புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோக ஃபோனாக இருக்கட்டும், எதிலும் ஒரு எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு பழைய குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் முகம் சலிக்காமல் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்திற்காக புது பொருட்கள் சேர்க்கைக்கு எதிர்பார்க்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
உத்தியோக நிமித்தமாக மிகப்பெரிய ஏற்றம், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுது, துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் மிக கவனம், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கை, புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும், தொலைதூர செய்திகள் நன்மைகள், மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, அரசு கௌரவம் எல்லாம் ஏற்படும், அரசாங்கத்தை உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்கள் அதற்குண்டான உத்தியோகம் தானாக கிடைக்கப்பெறுவது மற்ற மகிழ்ச்சி அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனசங்கடங்கள் தீரும், கோபதாபங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிலர் வீண் பழிப்பாவத்தை சொல்வார்கள், அதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு மனத்தை கஷ்டப்படுத்துகிறார்கள், மனதுக்கு பயிற்சி தரக்கூடிய, உருநிலைப்படுத்தக்கூடிய யோக பயிற்சி, தான பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், ஒரு அவராவது வேறுபவரை கூட உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தனுசுக்கு, சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இயல்பே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு சிறு சிறு பாதிப்புகள் காணப்படுவது, சஞ்சலங்கள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்கு வாழ்ந்து வேண்டாம், குறிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும், மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய கௌரவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று சிலர் ஏற்படுத்தலாம், அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை மட்டும் சிறிது பார்த்து கொண்டால் போதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிற குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது, வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை, சிலருக்கு மனைவியுடைய தேகாரக்கியம் அல்லது கணவனுடைய தேகாரக்கம் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம், அந்த விஷயத்தில் தசாபுத்திகள் அவர்களுக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்து கொள்வது மிகப்பெரிய வலிமையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் அனுகூலங்கள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும், பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, மேலதிகாரிகள் திடீரென்று அனுகூலத்தை பெற்றுத்தரும், சமூகத்தில் உள்ள உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு, அவர்கள் ஆதரவு உங்களை ஏற்படுத்தி கொள்ளும், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வண்டி வாகன மாற்றங்கள்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும், விவசாய நிலங்களில் நாட்டம் உள்ளவர்களுக்கு அதற்குண்டான அமைப்பு நல்லபடியாக கிளியரன்ஸ் ஏற்படுவது, ரிஜிஸ்டர் ஏற்படுவது பன்றற்ற மகிழ்ச்சி, ஏதோ ஒரு சாதித்ததை போல் மனம் உணரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சோம்பலை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.